ஹை டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் 50 டேஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, அதில் வந்து 4th டே. ஸோ காலையிலே வந்து நைட்டியில் தான் எழுந்திருச்சேன், கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அடுத்த நாள் பீரியட்ஸ் ஆக போகிறேன் அப்படின்றது எனக்கு இன்றைக்கே வந்து அறிகுறி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எந்திரிக்கிறக்கே வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகிறது முன்னாடியே தெரியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்றது தெரில. ஓகே, நான் வந்து இப்போது வெயிட் செக் பண்ணுறேன். 59.2 kg இருக்கேன். நேற்றை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இது மாதிரி வெயிட் செக் பண்ணி ரெகுலராக காமிக்கிறது ஓகேவா, இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்டேட் மாதிரி கொடுக்கலாமா, இல்லை இந்த 50 டேஸ் டயட் சேலஞ்ச் முடிச்சுட்டு மொத்தமாக எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாமா, எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பட் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட வெயிட்டை வந்து நோட் பண்ணிகிட்டே தான் வரேன். ஓகே, இந்த டேயில் என்னோட ஃபஸ்ட் மீல் வந்து டயட் சார்ட் படி 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்துட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வியாழக்கிழமை ரெஸ்ட் டே, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்றனால அவங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமல் வரும்போதே அவங்க வந்து நவாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வாக்கிங் போயிட்டே ஹாலிலிருந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் சீக்கிரம் வந்துட்டாங்க, என்ன சாப்பிட்றக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்து பனானா, எக்கு, ஓட்ஸ்லாம் போட்டு பேன் கேக் மாதிரி பண்ணுவீல, அது பண்ணிடு அப்படின்னாங்க. ஓகே, சூப்பர். நமக்கு வந்து டயட் சார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படின்றனால அதே பண்ணி மொத்தமாக பண்ணி ஆளு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓட்ஸ் பனானா பேன் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா அந்த மாதிரி நல்லா பழுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஸ்வீட்டு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, சப்புன்னு இருக்காது. ஸோ நல்லா பழுத்த பழமாக பார்த்து ஒரு 4-5 எடுத்துட்டேன். குட்டி பனானாலாம் இருந்தது, அப்படியே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு தோசைக்கல்ல இந்த மாதிரி பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ணேன். அவங்க வந்து எக்கு ஒயிட் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்றனால ஒரே ஒரு ஃபுல் எக்கு மட்டும் சேர்த்துட்டு மீதி 4 எக் ஒயிட் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து அவங்களுக்கு பெருசாக ஒரு பேன் கேக்கு, எனக்கு வந்து குட்டியாக ஒரு பேன் கேக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நிறைய விலாகில் நான் காமிச்சிருந்திருப்பேன் இது நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டு சில நாள் பண்ணுவேன், சில நாள் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்து பண்ணுவேன், சில நாள் வந்து டார்க் சாக்லேட் சேர்த்து வந்து பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து எப்பயாச்சும் தனியாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த பீஸா கட் பண்ணுற அந்த கட்டர் வச்சு நல்லா வந்து பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஒரு ஸ்பூன் ஹனி நம்ம போட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, அவங்க நிறைய டைம் செஞ்சு கேட்டிருக்காங்க. நானும் இது தான் நான் வந்து அதிகமாக செஞ்ச டயட் ஃபுட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேன் கேக்கு. ஏன்னா எனக்கு பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து அதிகமாக சீக்கிரம் வர்ற நாள், இல்லை ஜிம்முக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறக்கெலாம் நான் இந்த பேன் கேக் வந்து நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன், பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிளேட்டில் இருக்க பேன் கேக்ஸ் எல்லாமே நான் சாப்பிட்ருந்தேன். பெரிய பிளேட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக சேர்ந்து சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நவாப்பழம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்ததை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 சாப்பிட்டேன். அண்ட் நவாப்பழம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பெருசு பெருசாக நல்லா பழுத்து இருந்தது. இது வந்து 1 கிலோ 100 நினைக்கிறேன் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கும்போது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து 70 ருபீஸ்க்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த டேயில் வந்து லஞ்ச் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். பன்னீர் வந்து டே 1க்கு பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்து சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேன். அண்ட் ப்ரொக்கோலி ஒன்று இருந்தது, ஆல்ரெடி பண்ணது போக மீதி தான் இதெல்லாம். ஸோ மீதி இருக்கிறத ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம வந்து அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து டயட் பிளான் பண்ணுவேன். பன்னீரை வந்து தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சட்டியில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ப்ரொக்கோலி கட் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நான் வந்து தாளிச்சுக்கிறேன். ப்ரொக்கோலி தான் நான் பண்ணுறேன். நான் வந்து ப்ரொக்கோலி ஆம்லெட் மாதிரி போடலாம் அப்படின்றது தான் நான் வந்து பிளானில் இருந்தேன். பட் வந்து அந்த டைமில் சரி ஓகே பன்னீர் வேறு வேஸ்ட்டாக போகுதுல, சரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கு வந்து காலையிலே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எகைன் அண்ட் எகைன் நான் வந்து எக் ஒயிட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், எல்லோ எடுக்க முடியாது. ஏன்னா ஜாஸ்தி எல்லோ எடுத்தோம் அப்படின்னா ஃபேட் ஜாஸ்தி கவர் ஆகும். திரும்ப எக் ஒயிட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா எல்லோ வேஸ்ட் ஆகும். அதனால் சரி எக் இல்லாமல் ப்ரொக்கோலி பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் ப்ரொக்கோலி ஆம்லெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்து ப்ரொக்கோலி க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை வடிகட்டி வச்சுருந்தேன்ல அதை போட்டு நான் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கேன். அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக அந்த கார்லிக் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், பட் எனக்கு இஞ்சி வேணாம் பூண்டு மட்டும் வேணும். அதனால் நான் வந்து இந்த கார்லிக் பவுடர் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன்.
அண்ட் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் வந்து சோம்புத்தூள், கடைசியாக வந்து பெப்பர் சீரகம் சேர்க்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பவுடராக சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வந்து இடித்து போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். குயிக்காக நான் வந்து ஒரு 10 to 15 minutes ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வந்து அடுத்து வேலையை பார்க்க போகணும் மேலே. ஸோ தம்பி அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்றனால ஸோ நான் இதை வந்து குயிக்காக எப்படி எனக்கு பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்குமோ அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இப்போ நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி டார்க் சோயா சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் டொமேட்டோ கெச்சப் என் ஹஸ்பண்ட்க்கு வாங்கினது. இதில் வந்து ஏதோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது, கலரு இந்த மாதிரிலாம் இல்லாததுன்ற மாதிரி போட்டிருக்கோம். அமேசானில் வாங்கினது தான், அவங்க டயட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எப்போயாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்றாங்கல்ல ஏர்ஃப்ரையரில் பண்ணது, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு போடுவாங்க. ஸோ பாஸ்தாலாம் வீட் பாஸ்தா பண்ணுறேன் அப்படின்னப்போ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அப்புறம் பெப்பரு சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சு. ஆல்ரெடி காலையில் சாப்பிடும்போது நான் பேன் கேக் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 3 pieces அளவுக்கு நான் வந்து மிச்சம் வச்சுருந்தேன், சாப்பிட முடியல. ஸோ அதனால் வந்து இது கூடவே சேர்த்து அதையும் சாப்பிட்டுக்கலாம், மீதியை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் வந்து எனக்கு வயிற்றுக்கு பத்தாத மாதிரி ஃபில்லிங்காக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் எகைன் ஒரு கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி செங்காயாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இனிப்பாகவும் இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிருந்தேன் ஒரு 1 hour கழித்து. வாக்கிங் முடிச்சுட்டு அத்தை வந்து வாட்டர்மெலன் பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஃப் கப்பு பிளாக் காஃபி அண்ட் கொஞ்சமாக வந்து உப்புக்கடலை தானே இது பேர் கரெக்டாக சொல்கிற தெரியல. ஸோ இது கொஞ்சம் இதுதான் வந்து நான் ஸ்நாக்ஸாக எடுத்துப்பேன் டயட்டில் இருக்கும்போது எப்போயாவது தேவைப்படுது அப்படின்றப்போ, பட்டாணி இல்லைன்னா இந்த உப்புக்கடலை இல்லைனா வந்து பீனட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துப்பேன், நல்லா அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய பீரோவில் துணியெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக மடித்து வச்சுட்ருந்தேன். என்னோடய ஒர்க் அவுட் வியர்ஸ் வந்து வீடியோவாக ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்றனால அதை நல்லா வந்து அடுக்கி சூப்பராக வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற ஒர்க் இருந்தது. ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் வந்து அத்தை இன்றைக்கி மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தாங்க, இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ நானும் டயட் பண்ணுறதுனால எனக்கு வேணுமான்னு கேட்டு அவங்க ஒரு பீஸ் தந்தாங்க. ஸோ இதை நான் ஏர் ஃப்ரையரில் தான் நான் வந்து அவங்களுக்கு ஆயில் இல்லாமல் குக் பண்ணி கொடுத்துருந்தேன். லெக் பீஸ் அப்படின்றனால நமக்கு அதிலிருந்தே ஃபேட் வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி எண்ணெயில் பொறிச்ச மாதிரியே ஒரு லுக் வந்திருக்கு பாருங்களேன். அவங்க இதில் பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அண்ட் 2 chapatis கொஞ்சம் சிக்கன் குழம்பு அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய டின்னர். இந்த டேயில் வந்து நான் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட்ஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் மட்டும்தான் இந்த டேயில் போயிருந்தேன், ஸ்கிப்பிங் பண்ணல. ஓட்ஸு, வெஜ்ஜீஸு, ப்ரோட்டீனுக்கு எல்லாமே எடுத்திருக்கோம் தாராளமாக. ஃப்ரூட்ஸு அண்ட் சப்பாத்தி, தண்ணி குடிச்சிருக்கேன், வெயிட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். சூப்பராக போச்சு இந்த டே. அடுத்த டே எனக்கு எப்படி போகுது அப்படின்றத நாளைக்கு வ்ளாகில் பார்க்கலாம். டாடா, பை பை.